முயன்றால் முடியாது இல்லை முயலா விட்டால் உனக்கு என்று இல்லை வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிச்சு எனக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போ நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா அதாவது எதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான ஸ்கோப் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சின்ன பேசிக் ஆகிடுதான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு எம்பியில ஹச்ஆர் சூஸ் பண்ணலாமா இல்ல மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான பிஜி கோர்ஸ் இது வந்து பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய டிகிரி முடிச்சவங்களோட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இந்த எம்பிஏ இருக்குது அதாவது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க மேக்ஸ் படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக பிஜி பண்ணாமல் இந்த மாதிரி எம்பிஏ டிகிரி வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணும்போது அது மட்டும் வந்து பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் எதாவது ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபினான்சியல் அமௌண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு கம்பெனியை வந்து எப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன பவர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து எம்பிஏ போது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எல்லா ஃபீல்டுமே எம்பிஏ கோர்சஸ் ஹையர் ஸ்டடிஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அக்ரிலேருந்து டெஃபன்ஸ்லேருந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தா பேசிக் லெவல் கோர்சஸ் ஃபினான்ஸு பிஸ்னஸ் ரெலவெண்டாக சேல்ஸ் ரெலவெண்ட்டாக பேங்கிங் ரெலவெண்ட்டாக இது மாதிரி நிறைய எம்பிஏ கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தா ஒரு பேசிக் லெவல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹச்ஆர் கோர்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இதெல்லாம் வந்து சொன்னால் மார்க்கெட்டிங்ல இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வருது ஏன் பார்த்தா இப்போ டெக்னாலஜி நல்ல டெவலப்மெண்டில் இருக்கிறனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்ட்ரியூஸ் பண்ணிக்காங்க எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது வந்து பார்த்தா கொஞ்சம் கம்ப்யூட்டர் அரவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான டாபிக் கொஞ்சம் நிறைய வரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பட் பேசிக் லெவல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா மார்க்கெட்டிங் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் தான் ரெண்டுமே வந்து எப்பயுமே ஒரு நல்ல டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படினே வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னா எது ரெலவென்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்டாக வேணா இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அந்த கம்பெனியோட பிளானாக இருக்கலாம் இப்போ சப்போஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியோட ப்ளானாக இருக்கலாம் ஸோ அந்த பிளானை எப்படி வந்து நம்ம செல் பண்ணுறோம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அதை பற்றி படிக்கிற கோர்ஸ் தான் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க இந்த மார்க்கெட்டிங் கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராண்ட் ப்ரமோஷன்லேருந்து சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து அப்புறம் வந்து பார்த்தா ஒரு எக்ஸிபிஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் எப்படி கொடுக்கலாம் அதை பற்றி டீல் டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு மீடியாவிலேருந்து மீடியாவில் எப்படி வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணலாம் அதை பற்றி அப்புறம் வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தா முன்னாடிலாம் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு நியூஸ் பேப்பரில் ரேடியோவில் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தா எல்லாருமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணாங்க அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா மத்த கம்பெனியோட நம்ம கம்பெனி கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்க இது வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரியான கோர்ஸ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து இன்ட்ராக்டிவாக பேச தெரிஞ்சுக்கணும் அது வந்து கிளைண்டாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸாக இருக்கு வேணா இருக்கலாம் அவங்கள்ட்ட வந்து இன்ட்ராக்டிவாக வந்து உங்களோட பிளான்ஸை வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபீல்டில் ஏன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய ஃபீல்டு ஒர்க் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மார்க்கெட்டிங்னாவே ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங்குக்கு இந்த மாதிரியான ஃபீல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்புடின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்யூனிகேஷனும் இருந்தால் பெட்டர் ஏன்னு பார்த்தா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது எந்த டைப் ஆஃப் பர்சனாக வேணா இருக்கலாம் ஸோ கம்யூனிகேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து பெட்டர் ஜாப் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் பார்த்தா சேல்ரி வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களோட டேலண்ட் பேஸில் இன்சென்டிவ்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங்க்கு வந்து எப்படி ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹார்டு ஒர்க் போட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஃபீல்ட் நல்லா ஏன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் ரெலவென்டான ஒரு ஜாப் போறதுனால உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் டீம்ல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களை வந்து மேனேஜ் பண்ற மாதிரியான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ஹச்ஆர் அப்படின்னு எடுத்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க எம்பிஏ பொறுத்தவரையும் ஹச்ஆர் முடிச்சா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு ஒரு மிடில் லெவல் கம்பெனி ஹை லெவல் கம்பெனி மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த ஹச்ஆர் யாரோ ரிக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மிடில் லெவல் கம்பெனி ஹை லெவல் கம்பெனி தான் ரொம்ப ஸ்மால் லெவல் கம்பெனி இந்த மாதிரியான ஹச்ஆர் வந்து ஜாப் வந்து வச்சிருக்காங்க இருக்க மாதிரியான கம்பிள்ள உங்கள் வேலைகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃப் வந்து வேலைக்கு எடுக்கிறது நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி வந்து தேவைப்படுவாங்க வேலைக்கு ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்கில் இருக்கா அந்த ஜாப்புக்கு வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பண்ணி அவங்கள எடுக்கிறதான் வந்து பார்த்தா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹச்ஆரில் வந்து பார்த்தா கேம்பஸ் இன்டர்வியூ போவாங்களா நிறைய வந்து நிறைய கம்பெனிஸ் கேம்பஸ் போவாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜாபுக்கு எடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஹச்ஆர் தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் இருக்கலாம் இல்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கலாம் அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா சூட்டபிளா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து வந்து செக் பண்ணி ஒரு ஜாபுக்கு எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ட்ரைனிங் தரது சாலரியோட டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கம்பெனியோட டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா ஒரு ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தா இது ரெலவென்டான டாபிக் தான் நிறைய கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பா இந்த ஃபீல்லே நல்ல சாலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட்ல இருக்கு ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நல்ல சாலரி வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே ஹச்ஆர் அப்படின்னு எழுதுறா ஒன்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிடுச்சு உங்க டே உங்களுக்கு வந்து ஹச்ஆர் ஃபீல்ட்ல வந்து அதிகப்படியான திறமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல சாலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க அதை பொறுத்து உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும்னா என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரையும் ஒரு சில கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இப்போ எக்ஸாம்பிள் அக்ரி பிசினஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அக்ரி லெவன்டோட யுஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கும் இந்த மாதிரியான ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை பார்த்தா நீங்க எந்த யுஜி டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்க பிஎஸ்சி ரெலவெண்டா இந்த மாதிரி வந்து எந்த யுஜி டிகிரி பிபிஏ முடிச்சுக்கலாம் பிசிஏ முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி என்ன டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் லெவன்ட்ட ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ டாப் லெவல் நீ ஐஐஎம்ஸ் இந்த மாதிரியான காலேஜெலாம் நீங்கள் போகணும் அப்படிங்கு ஆசைப்படுத்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக வந்து நீங்கள் போகலாம் அதாவது கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் இந்த மாதிரி எம்பிஏ பொறுத்தவரை நேஷனல் லெவலில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ எந்த பி ஸ்கூலில் எந்த வந்து மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க அதை பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட்டாகும் போஸ்ட் பர்சன்டேஜும் பார்த்து பார்த்தா ஒரு சில காலேஜ் கொஞ்சம் ஹை லெவலில் கேட்கறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் உங்களுக்கு இதுவே தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டான்செட் எக்ஸாம் மூலியமாக நிறைய காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கலாம் டான்செட் எக்ஸாம் எதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா எம்இ எம் டெக் அது மட்டும் இல்லாமல் மா மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எழுத வேண்டிய எக்ஸாம் தான் வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் ஸோ இந்த டான்செட் எக்ஸாம்ல நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் மார்க் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் மீடியமான மார்க் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த எம்பிஏ மார்க் அது ஹச்ஆர் ரெண்டுமே வந்து பார்த்தா நிறைய காலேஜ்ல வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜில் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்னென்ன ரெண்டு டாப்பிக் இருக்கும் ரெண்டு கோர்ஸ்லையும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹச் ஆர் என்ன என்னென்ன பேப்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரின்ஸிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைஷல் பிஹேவியர் அந்த மாதிரியான பேப்பர் இருக்கும் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பேப்பர் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டோட எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வரும் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரெலவன்ட்ட ஒரு பேப்பர் படிப்பீங்க நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் படிப்பீங்க ஹச் ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸான பேப்பர் படிப்பீங்க நெக்ஸ்ட் லேபர் லாஸ் வந்து படிப்பீங்க இந்த லேபர் லா வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எம்பிஏ எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டாக ஒரு பேப்பர் படிப்பீங்க மோஸ்ட்லி எம்பிஎஸ் ஸ்டீம்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பேப்பரில் எல்லா கோர்ஸ்லையுமே வந்து கம்பல்சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நீங்கள் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து படிப்பீங்க அப்புறம் வந்து பார்த்தா ஹச்ஆர் ஆடிட் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அளவட்ட ஒரு பேப்பர் வரும் ஸோ இந்த மாதிரியான பேப்பர் தான் ஹஜார் மேனேஜ்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் அளவான்ட்டு ஒரு பேப்பர் வரும் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அளவெண்டாக ஒரு பேப்பர் வரும் மேனேஜ்மெண்ட் என்னது அந்த மாதிரியான பேப்பர் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி அப்புறம் வந்து பார்த்தா கன்சியூமர் பிஹேவியர் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தா நீங்கள் நிறைய கன்சூமர்ட்ட போய் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கன்சூமர் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு பேப்பர் படிப்பீங்க நெக்ஸ்ட் ரூரல் மார்க்கெட்டிங் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க ப்ராடக்ட் ரூரல் சைடு எப்படி சேல் பண்றது அப்படிங்கிறத பத்தி ரூரல் மேனேஜ்மெண்ட்ல வந்து படிப்பீங்க நெக்ஸ்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி அப்புறம் வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ல வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க படிப்பீங்க ரெண்டுமே வந்து பார்த்தா நிறைய பேப்பர் காமனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பத்தி ரெண்டுமே படிப்பீங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பத்தி படிப்பீங்க ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி படிப்பீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய பேப்பர் அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்டான பேப்பர் இந்த மாதிரி நிறைய பேப்பர் வந்து ரெண்டுமே சிமிலரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண என்னென்ன இண்டஸ்ட்ரி ஜாப் கிடைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஒரே மாதிரி இண்டஸ்ட்ரீல ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க பார்க்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து அக்கௌண்ட்ஸ் ரெலவென்ட்டான கம்பெனி அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபேக்ட்ரிஸு மேனுஃபேக்சரிங் ரெலவெண்ட்டான கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா நீங்கள் அச்சாரு முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தாலும் சரி ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட்ஸ் ஜாப் வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜப் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதாவது ஐபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற எஸ்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபிஸருக்கான எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தாலும் சரி ஹச்ஆர் முடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப்புக்கு ஜாபுக்கு ஹச்ஆர் மேனேஜர் ஜாப்புக்கு இந்த மாதிரி என்ன பொஷன்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஐபிபிஎஸ்ல கண்டெக்ட் பண்ண எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஹச்சார்க்கு வந்து பார்த்தோம்னா ஹஜார் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துனோம்னா ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸே இருக்குது நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சாலும் சரி ஹச்ஆர் முடிச்சாலும் சரி உங்களுக்கு ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டிகிரி முடிச்சு எழுத வேண்டிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்பும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதலாம் ஏன்னா நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணி தான் பிஜி படிக்கிறீங்க அதனால் சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ண வேண்டிய எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஹச்சார் மேனேஜ்மெண்ட் முடிச்சிங்க அப்படின்னா ஹச்ஆர் மேனேஜர் ஆகலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம் இந்த மாதிரியான பொஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே மார்க்கெட்டிங் முடிச்சிங்க அப்படின்னா சேல்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மார்க்கெட்டிங் மேனேஜர் பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோலர் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கல் பொசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்பு கிடைக்கு பட் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குலான போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் உங்க ஃபீல்ட் ரெலவெண்டா நீங்க பிஹெச்டி டி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எஃப்பிஎம் அதாவது ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எஃப்பிஎம் ப்ரோக்ராம் கூட வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்தா பிஹெச்டிக்கு ஈக்குவலான மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம் உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டாவே கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபைனலா மார்க்கெட்டிங் பெஸ்டா இல்ல வந்து ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பெஸ்டா அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு கோர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே பேசிக் லெவலான கோர்ஸாம் உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் வந்து சூப்பராக அமைத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலமாக எம்ஏஏ ஹச்ஆஆர் மேனேஜ்மெண்ட் அது இல்லாமல் எம்பிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ரெண்டு கோர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்பர் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்